டூ கே கிட்ஸை பல்சை பிடிச்ச ஒரே டேரக்டர் இப்போதைக்கு யூத்தா, மற்றவங்களாம் டவுட்டில் இருப்பாங்க, இவன் டவுட்டே கிடையாது. ஆதி கோட் படத்தில் வந்து ஹாஃப் அன் ஹவர் வந்து அந்த ஃபுட்டேஜ், எஸ்பெஷலி தோனி ஃபுட்டேஜ் வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஓட்டினாங்க படத்தை கிளைமேக்ஸில். இது அந்த மாதிரிலாம் கிடையாது. எக்ஸிகூஷன்ல என்ன கொஞ்சம் பெட்டரா ஸ்கிரீன் பிளே எழுதி ஒரு மாதிரி அங்கங்கே லேக்ல இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டு ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்த படத்தை விட இது வந்து டிஃப்ரெண்டாக ஒரு மாதிரி நேஷனாலிட்டி அந்த மாதிரி பேசியிருக்காரு. இல்லை இல்லை ஃபன்னும் இருந்துச்சு, சீரியஸ்னஸ் மிக்ஸ்டு பட் ஆனால் ஃபன்னும் நிறையா இருந்துச்சு. மட்டும் எப்பவுமே சாங்ஸ் இருக்கும் இப்போ அப்படா மெயினாக நானே இதில் ஒரு உனக்காகனு ஒரு சாங் இருக்கும், அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஹாஃப் லாக் தான் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப சூப்பராக போகுது, செகண்ட் ஹாஃப் அப்படியே படம் உட்காந்து, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு லாகாக போகுது. ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நியூஸ் 10 தமிழ். கதை வந்து நம்புகிற மாதிரி தான் இருக்குது, நம்புகிற மாதிரி தான் உங்களுக்கு. இட் இஸ் அ ஃபிக்ஷன் தான் உங்களுக்கு. 2028 இப்படி ஒரு விஷயம் பொலிட்டிக்கலாக இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இது நடக்கும், நடக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ் ஒர்க் பண்ண விஷயந்தான். பட் நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் படத்தை ஆரம்பிக்கும் போது, இப்போ நீங்கள் நானி படத்தில் ஒரு ஈ வந்து இப்படி வருதுன்னு வரும்போது நம்ம அந்த விஷயம் அவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம அதை நம்பி படம் பார்க்கணும். அதுலேருந்து பிசுறு தட்டினா தான் வந்து நம்ப முடியலன்னு சொல்லணும். அந்த மாதிரி இவங்க சொல்கிற கதையிலேருந்து பிசுறு தட்டாமல் கரெக்டாக தான் போகுது. படம் வந்து ஹிப்பாப் ஆதி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோயின் மட்டும் பண்ணலன்னு நினைக்கிறேன், பண்ணிட்டாப்ல. ஆனால் செம்ம ஒர்த்து. அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாப்ல, இந்த படம் சக்ஸஸ் ஆகலைன்னா நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன்னு. அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்துச்சா அதை மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டாப்ல. டூ கே கிட்ஸை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் போகிறதே தெரில. மியூசிக் ஃபஸ்ட் ஹீரோ, செகண்ட் ஹீரோ ஆதி, தேர்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா நட்ராஜ், நாலாவது முனிஷ்காந்த். அம்மா டி, எப்படி ஒரு கேரக்டர்! இந்த கேரக்டர் வந்து அவர் நினச்சா கூட பண்ண முடியாது, அந்த மாதிரி பவர்ஃபுல்லான கேரக்டர். ஹரிஷ் உத்தமன் வர்றாப்புல எல்லாருமே வந்து சரியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காப்புல. இவன் தான் ஹீரோ, இவன் தான் ஹீரோன்றதுலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. டூ கே கிட்ஸை பல்சை பிடிச்ச ஒரே டேரக்டர் இப்போதைக்கு யூத்தா, மற்றவங்களாம் டவுட்டில் இருப்பாங்க, இவன் டவுட்டே கிடையாது. ஆதி கலக்கியிருக்காப்புல படம், செம்ம எனர்ஜியாக இருக்குது. ஆவரேஜ் தான் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு, எனக்கு இல்லை யங்ஸ்டர் ஆடியன்ஸ் அவங்களுக்கான செட் ஆகலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை. அவங்க ஆக்சுவலாக தேர்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சும்மா ஒரு இமேஜின் தான் பண்ணி எடுத்திருக்காங்க. அவர் எக்ஸிக்யூஷனில் பெட்டராக பண்ணியிருக்கலாம். லைன் கேட்க நல்லா இருந்துச்சு. எக்ஸிக்யூஷனில் என்ன கொஞ்சம் பெட்டராக ஸ்க்ரீன் பிளே எழுதி ஒரு மாதிரி அங்கங்கே லேக்ல இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டு ரிலீஸ் ஆகுது. மியூசிக்கில் சாங்ஸ்லாம் இல்லை, பிஜிஎம் ஸ்கோர் மட்டும்தான். ஸ்கோரில் நல்லா பண்ணியிருக்காரு பிஜிஎம்ல. மற்றபடி எஃபோர்ட் நான் என்ன சொல்கிறது, அவர் எல்லாத்தையும் எடுத்து பண்ணியிருக்காரு. ப்ளஸ் நம்ம ஆடியன்ஸாக பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன 2 hours என்டர்டெயின்மெண்ட்டாக போகணும் அப்படி தான் பார்ப்போம். நம்ம எக்ஸிக்யூஷன் விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் பார்த்தோன்னா சினிமா டெக்னிகாலிட்டிஸ் அவங்கெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் எப்படி நமக்கு ஒரு 2.5 hours என்டர்டெயின்மெண்ட் அதுக்கு பார்ப்போம். அப்படி பார்க்குறப்ப சுமாராக தான் இருக்குது. படம் நல்லா தான் இருக்குது ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம், ஹிப்ஹாப் பண்ணனுக்காக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்த படத்தை விட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி நேஷ்னாலிட்டி அந்த மாதிரி பேசியிருக்காரு. அதான் அந்த தேர்ட் வேர்ல்டு வார் அதை கான்செப்ட் பண்ணி தான் எடுத்திருக்காரு. ஸோ அந்த அணு ஆயுதம் அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அவர் வந்த படத்தை விட இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம். அதுதான் சிஜி ஒர்க் தான் அது எல்லாமே. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்டிங் இதுக்கு முன்னாடி அவர் அந்த விளையாட்டுத்தனமாக கொஞ்சம் அது இல்லை, இதில் ஃபுல்லாகவே கொஞ்சம் சீரியஸ்னஸ் அந்த மாதிரி தான் போகுது. பட் லவ் அந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரில. பட் ஹிப்ஹாப் பண்ண அவருக்காக பார்க்கலாம் ப்ரோ. என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை நம்மளோட கல்ச்சர் அதை பற்றி எல்லாருமே ஈக்குவல் ஒன்றா இருக்கணும், அந்த மாதிரி ஒன்றா இருந்தால் யாரும் நம்மகிட்ட இது பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துன்னு வந்திருக்காங்க. டேரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு புது டேரக்டர் மாதிரி இல்லை, அவர் தான் எல்லாமே எடுத்திருக்கார் போல். நல்லா இருந்துச்சு. ஆனால் ஜானர்னா அது ஆஸ் யூஷுவல் ஆதினா படம் மாதிரி தான், ஒன்றும் ஒரு கேஸ்ட் அதெல்லாம் இருக்காது, இங்கே ஹியூமன்ஸாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. அதுவுமே இருந்துச்சு, ஃபன்னும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை இல்லை ஃபன்னும் இருந்துச்சு, சீரியஸ்னஸ் மிக்ஸ்டு பட் ஆனால் ஃபன்னும் நிறையா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே, ஆஸ் யூஷுவல் தமிழ் மூவி அப்படியெல்லாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. இந்தியா தான் காட்டிருப்பாங்க, அப்படியெல்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மிக்ஸில் அப்படியே லேக்லாம் இல்லை ப்ரோ, நல்லா இருந்துச்சு. போர் அடிக்கல, அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. நட்டோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ரெண்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம், அவர் வில்லன் தான் நினைப்போம். ஆனால் கட்சியில் திரும்பவும் வில்லனாக வருவார், திரும்பவும் அவரே தான் காப்பாற்றி வெளியே கொண்டு வர மாதிரி. காமெடிலாம் இல்லை ப்ரோ, ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான் ப்ரோ. ஆஹா, ஆமாம் ப்ரோ, சாங்ஸ் இல்லாத. ஆனால் பிஜிஎம் அவர் நல்லா பண்ணிட்டார் ப்ரோ. அது இது அவருக்கு புதுசில் பிஜிஎம். பிஜிஎம் மட்டும் எப்பவுமே சாங்ஸ் இருக்கும் இப்போ அப்படா மெயினாக நானே இதில் ஒரு உனக்காகன்னு ஒரு சாங் இருக்கும், அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ
பட் அது இல்லை பிஜிஎம் சனா படம் பார்த்தீங்கன்னா 2028 நடக்கிற மாதிரி ஒரு கதை. ஸோ அதில் இருக்க பாலிடிக்ஸு, அதில் இருக்க மிலிட்ரி சம்மந்தப்பட்ட விஷயம், அப்புறம் போர் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து இதை பேஸ் பண்ணி தான் படம் எடுத்திருக்காங்க. படம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கிரிப்பிங்காக ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்டர்வல் வரைக்கும் நம்மளுக்கு வந்து படம் போனதே வந்து தெரில. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா படம் வந்து அப்படியே உட்காந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து தனித்தனி கேரக்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க ஒன்று ஒன்று ஆப்போசிட்டாக. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒன்றா சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபே லாக் தான் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப சூப்பராக போகுது, செகண்ட் ஹாஃப் அப்படியே படம் உட்காந்து செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு லாக்காக போகுது. எல்லா படத்தும் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, கோட்டாக இருக்கட்டும் இருக்கட்டும் தொடர்ந்து இது வந்துட்டே இருக்குது. இது வந்து ஃபுல்லாக பாம்பிங் தாங்க, இது வந்து சேப்பாக்கம்லாம் பெருசாக யூஸ் பண்ணல. ஏகப்பட்ட இடத்துல பாம்பு போடுறாங்க, அதில் சேப்பாக்கிலையும் ஒரு பாம்பு போடுறாங்க அவ்வளோதானே தவிர. கோட் படத்தில் வந்து ஹாஃப் அன் ஹவர் வந்து அந்த ஃபுட்டேஜ் எஸ்பெஷலி தோனி ஃபுட்டேஜ் வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஓட்டினாங்க படத்தை கிளைமேக்ஸில். இது அந்த மாதிரிலாம் கிடையாது, நிறைய இடத்துல பாம்பு போடுறாங்க, இல்லை சேப்பாக்கம் ஒரு இடம் சேப்பாக்கம் மாத்திரம் இல்லைங்க, ரியல் எஸ்டேஷனில் பாம்பு போடுறாங்க, ஏகப்பட்ட இடத்துல போடுறாங்க. அவங்க மியூசிக்லேயும் வந்து பெஸ்ட்டு அந்த அது என்ன சொல்கிறது, அந்த ராப் ஆரம்பிக்கும் போதே கூஸ் பம்ப் வருது, அவருடைய வாய்ஸ் வந்து ஏதோ மெஸ்மரைஸாக பண்ணுது, பயங்கர டெக்னிக்ஸ் இருக்குது, பயங்கர டேலண்ட் இருக்குது, எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணிட்டாப்ல. ஆதி படத்தில் லேகே இல்லை, ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் நல்லா போயிட்டே இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லா ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். கிட்ஸ்லேருந்து 65 வயசு ஆளுங்க வர கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். கொரோனா அதான் ரைட்டிங் பார்ட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். சில கிளீசே சீன்ஸ்லாம் இருக்கும், ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப சில கிளீசே சீன்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு, அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிரவுண்டடாக எழுதியிருக்கலாம் ரைட்டிங், அவ்வளோதான். சிஜி ஓகேவா, அதனால தான் பண்ணியிருக்காங்க. நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.